ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னநூர் இந்திய தேவசபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 20வது தேதி வியாழக்கிழமை அனுதின கண்மணி தேர் நிகழ்ச்சியின் வாயில் உங்களை சந்திப்பிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னாலே உன் நாட்கள் பெருகும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? பெருகவும் விருத்தி அடையவும் செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, டாக்டர் உனக்கு மரணனால குறிச்சிருக்கலாம், மற்றவர்களையும் செத்து போவான்னு பக்கத்தில் பேசுகிறவன் காது கேட்டிருக்கலாம், எப்படா சாவா அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். பெருக்கத்திற்காக கர்த்தரை நோக்கி போய்வேன், வியாபாரம் இதோட க்ளோஸ் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களுடைய வியாபாரத்தை தொழிலை தேவன் பெருக பண்ணுவார். இவன் குடும்பம் ஒருபோது விளங்காதி அழிஞ்சு போன்னு நினைக்காங்களா, ஆண்டவர் நோக்கி பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார், விருத்தி அடைய செய்வார். பிசாசுக்கு வேலையே தான் நாம் சிறுகணும் அழியணும் அப்படின்ட்டு. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் பெருகணும், விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய பெருக்கம் தாங்க முடியாமல் வேதனைப்படுதான், அவளை அழிக்கும்படியாய் தீர்மானம். இன்றைக்கு புதிதல்ல, இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எழுப்புகிறது, அங்கே சர்ச்சை உடைக்காங்க, அதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது. அவன் ஏதேனும் தோட்டத்திலே வேலை செய்தால் தானே, அவங்க பெருக்கத்தை தடுக்க முயற்சி பண்ணவன் தானே. ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய ஜனத்தை ஆண்டவர் ஆபிரகாம்ட சொன்னார், குழந்தையே இல்லாத போது சொன்னார், வாங்க வா ராஜா. ஆபிரகாம் மனம் உடைந்து போய் கேட்குறான், ஐயா என்ன வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, எனக்கு பிள்ளை தருவம் சொன்னேரு ஒன்றையும் காணுமே அப்படின்னு கேட்குறான். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கும், எனக்கு நீங்கள் பச எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கேன், நீங்கள் திருமணம் முடியும்னு சொன்னீங்க, குழந்தை பாக்கி கிடைக்கும் சொன்னீங்க, ஒன்றும் நினைக்கல, கவலையப்படேன். கர்த்தர் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் செய்வார், அவர் அதிர் எதிர் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். இதே சந்தேகம் தான் ஆபிரகாம் வச்சு, எனக்கு வயசு 100 ஆக போகுது, இனி எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு விசுவாசத்தை மட்டும் விட்டுறப்படாது. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் வேலை கிடைக்கும், பிரச்சனை மாறும், குழந்தை வாய் கிடைக்கும், திருமண காரியம் நடக்கும், கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், ஆவிக்குரிய கிருபைகளை தருவார், வரங்களை தருவார், வல்லமையை தருவார், உங்களுடைய ஊழியம் பெருகும், சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இவையெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். இது தோமாபாஸ் சொல்லுகிற வார்த்தை கிடையாது, வேதம் நமக்கு சொல்லிய வார்த்தை அல்லவா இது. உன்னை பெருக பண்ணுவேன் விருத்தி அடைய சொன்னவர் கர்த்தர் அல்லவா? அவர் அதை செய்யாமல் இருப்பார், சொல்லியும் செய்யாது இருப்பாரா? வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை, வார்த்தையின் எழுத்து, எழுத்தின் உறுப்பாகில அவமாய் போவதில்லை. எல்லாவற்றை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. சொன்னதை செய்வான். ஆமென். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது பார். கண்டிப்பாக தேவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு முடிவை தந்து உங்களை பெருக செய்வார், விருத்தி அடைய செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களாம். ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்வோன் பாருங்க, சிறுவல் ஜனங்களை ஒடுக்கும்படியாய் சிறுமைப்படுத்தும்படியாய் அவன் என்ன செய்தான்? திட்டம் போட்டான். யாத்திராமம் 1:22 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன், பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நடியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, ஆண் பிள்ளைகளெல்லாம் போட்டிருக்க அப்படின்னாங்க, அங்கே வாசிக்கிறோம், மருத்துவச்சிகள் அதை கொலை பண்ணவில்லை அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? அதுலேருந்து ஒரு மோசை ஆண்டவர் காப்பாற்றினார். மோசையின் தாய் கடைசியில் நதியில் போட்டான், செத்துட்டானா? கிடையாது. மோசையின் தேவன் நம்முடைய தேவன். உபாகம் 34:7 வாசிக்கிறோம். உபாகம் 34:7 7வது வசனத்தில் பார்த்தது அப்படின்னா, அவருடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான், அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. வாசி மோசைய கொன்று போடும்படியாக திட்டம் போட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எப்படி கொடுத்தாரான்?
120 வருஷம் கொடுத்திருந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சோத்திரம். உங்களுக்கும் தேவன் நினைச்சுவார், பூரண ஆயுசு நாட்களை கொடுப்பார், பூரண ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆபிரகாமுக்கு இருந்த சந்தேகம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கா? வாக்குத்தத்தை நிறைவேறல, ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டாருங்க, வாயா வானத்தை நட்சத்திரத்தை எண்ணிப்பார், அப்படியே ஒன்று எண்ணி பார்த்தேன். என்ன முடிதான் முடியலையா? உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். அது வாசிக்கிற ஆதியாக 15:6 ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினான். அவனுக்கு ஈசாக்கு கொடுத்தாரு, ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார், 12-13 பிள்ளைகளை பெற்றெடுத்தான், 12 சந்ததிகளாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலைகளையும் தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவும் விருத்தி அடையவும் செய்து கர்த்தர் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போம். பிதாவே, நீ கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். குறுகி போவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன் உன்னை என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, அவருடைய ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார், அவருடைய ஊழியங்களை பெருகப்படி விருத்தி அடைய செய்கிறார். கர்த்தாவை குடும்பத்தை ஆசீர்வதித்து விருத்தி அடைய பெருகப்படுகிறார், நன்மைகளை ஆசீர்வதித்து பெருகப்படுகிறார், சமாதானங்களை ஆசீர்வித்து பெருகப்படுவீராக, விருத்தி அடைய செய்வீராக. ஹாலேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறபடி நாளை இயேசுவின் நிமித்த ஜெபங்களில் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமை சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.